Hello friends, welcome to Mrs Stitch Blouse House. Fashion designing and Aari Embroidery rendukume direct and online classes na eduthittirukken. Classes pathina further innum information venum appadina keela description la link irukku adha paathu therinjikonga. Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு interest இருந்துச்சுனா கீழ description la number இருக்கு அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் further information கேட்டு join பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வரிசையா bridal blouses designs நிறைய பார்த்துட்டு வரோம். அதே வரிசையில இன்னைக்கும் சூப்பரான ஒரு டிஃபரண்டான பிரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க கூடிய ப்ளவுஸஸ் இதுதான். சோ எப்பவுமே வந்து ஒரு ப்ளவுஸ் நான் வந்து டிசைன் பண்ணி காமிப்பேன் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம பார்க்க போறோம். என்னன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நான் மணிக்கின்ல மாட்டிருக்கேன். இன்னொரு ப்ளவுஸ் வந்து என் கையில வச்சிருக்கேன். ஆக்சுவலா இந்த டிசைன் வந்து ரொம்ப Grand and a design. Na kaila vechirken parunga. So in the design vandu na already vandu YouTube la potiruken. In the same design nariya paakra enoda customers ellame vandu mostly in the design paathone idu super ah irukku enakku idu pannunga appdin sollirvaanga. And alavukku romba regular design. ரொம்ப பாக்குறதுக்கு கிராண்டா இருக்கும். உங்களுக்கு என்னன்னா இந்த டிசைன் வந்து எந்த கலர்ல நம்ம பண்ணாலும் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சோ இத பார்த்துட்டு வந்து ஒரு கஸ்டமர் வந்து சொன்னாங்க எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வந்து இந்த டிசைன் எனக்கு இப்படியே வேண்டாம். எனக்கு இதுல வந்து பீட்ஸ் ஸ்டோன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அது இல்லாம இந்த சேம் டிசைன் த்ரெட் வர்க்ல எனக்கு வேணும் அப்படினு சொல்லி கேட்டாங்க. சோ அப்படி கேக்கும்போது நான் யோசிச்சேன் த்ரெட் வர்க்ல பண்ணா இந்த டிசைன் நல்லா இருக்குமா இல்ல நீங்க இப்படியே பண்ணிக்கோங்க இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சோம். அதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்ல எனக்கு பீட்ஸ்லாம் பிடிக்காது எனக்கு த்ரெட் வர்க்லயே இந்த சேம் டிசைன் பண்ணிட்டாங்க எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி த்ரெட்ல மட்டும் பண்ணிட்டாங்க அப்படினு சொல்லி கொண்டு வந்தாங்க. அவங்களோட ப்ளவுஸ் வந்து இதுதான். சோ இந்த ப்ளவுஸ் வந்து பிங்க் அதாவது பிங்க்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி பீச் கலர்னு சொல்லுவோம் இல்லையா லைட் ரெட் அதாவது கனகாம்பர கலர் அந்த மாதிரி ஒரு கலர். சோ இந்த கலர்ல ப்ளவுஸ் இதோட saree கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரே ஷேட்ல இருக்கும். சோ இந்த thread கலர் நான் கொடுத்திருக்கேன் இல்லையா அந்த கலர்ல இருக்கும். அப்போ இதுல beads stone இல்லாம இந்த சேம் டிசைன் பண்ணனும் அப்படிங்கும்போது எந்த இடத்துல வந்து கிரே கொடுக்கலாம் எந்த இடத்துல சில்வர் கொடுக்கலாம் எந்த இடத்துல இந்த pink peach கலர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் எங்களுக்குள்ள நடந்துது. சோ நார்மலா வந்து நம்ம இந்த கிரே கலர் இருக்கு இல்லையா இந்த கிரே கலர் வந்து எல்லா இடத்துலயும் ஈஸியா சூட் ஆகாது. சோ அவங்களோட saree கலர் கிரே இருந்தது. அதுல அங்கங்க border மாதிரி வந்து கொஞ்சம் சில்வர் கலரும் இருந்தது. அப்புறம் அங்கங்க வந்து குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி கோல்டும் இருந்தது. சோ கோல்டும் சில்வரும் வந்து மிக்ஸ்டா எல்லாத்துக்கும் வந்து ஈவனா யூஸ் பண்ண முடியாது. ரெண்டுமே வந்து கான்ட்ராஸ்ட் கலர் தான். கோல்டும் சில்வரும் பக்கத்துல பக்கத்துல கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு எடுக்காது. சோ எப்படி கொடுத்தா நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்ட்டா கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த thread work வந்து அகைன் அண்ட் அகைன் நிறைய வந்து work பண்ணி பார்த்து தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். சோ இந்த டிசைன் பாருங்க. இந்த சேம் டிசைன் இங்க வந்து த்ரெட் வர்க்ல இருக்கும். இதுல வந்து பீட்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் த்ரெட் இருக்கும். ஸ்டோன் இருக்கிற இடத்துல எல்லாம் த்ரெட் இருக்கும். சோ அடுத்து வந்து இந்த ரெண்டு டிசைனையும் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். இந்த டிசைன்ஸ் ரெண்டுமே வந்து க்ளோஸ் அப்ல பாத்திருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ இப்போ வந்து நார்மலா நீங்க இப்பதான் பழகுறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து ஈஸியா பண்ணலாம். So அந்த மாதிரி நீங்க ஒரு blouse பண்றது தான் கஷ்டம். அடுத்து வந்து ஒரு blouse பண்ணிட்டீங்க அப்படினா இத வச்சே வந்து கஸ்டமர்ஸ் நிறைய அந்த ஒரு blouse டிசைனை பார்த்தே வந்து நிறைய அடுத்து அதே டிசைன்ஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்படி ஆர்டர் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் டிசைன் வந்து அப்படியே ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இதுல இருந்து இந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வேணும், இந்த த்ரெட் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வேணும்னு கஸ்டமைஸ் பண்ணி நிறைய கேட்பாங்க. சோ அந்த மாதிரி கேட்கும்போது நம்மளால கஸ்டமைஸ் பண்ணி அந்த டிசைனை வந்து பண்ண முடியணும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்லைன் அண்ட் டைரக்ட் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் பத்தின ஃபர்தரா இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.